வணக்கம் தினமலர் முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழகம் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் பேர் எழுதிய டி குரூப் டூ தேர்வு முதன்முறையாக திருநங்கை எழுத அனுமதி ராஜஸ்தான் மாநில சட்டசபை தேர்தல் விறுவிறுப்பு ஆட்சியை கைப்பற்றுவதில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே பல பரீட்சை விரிவான செய்திகள் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் சனிக்கிழமை இரவு பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஞாயிறன்று தெரிவித்தது மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு பங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிக்கின்றது இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது மிக அதிகமான மழை பதினோரு சென்டிமீட்டர் திருச்செந்தூரில் பதிவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வரும் இருபத்தி நாலு மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு கடலில் உதயமாகி உள்ளது அது வலுப்பெருமா எவ்வாறு செல்லும் என்று கண்காணிக்கப்படும் மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை கண்காணித்து வருவதாகவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார் ஆயிரத்து அறுபத்து நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் டூ தேர்வை ஞாயிறன்று ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதியுள்ளனா் துணை வணிக வரி ஆணையர் சார்பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ஆயிரத்து அறுபத்தி நான்கு பேரை நியமிப்பதற்கான குரூப் டூ தேர்வு ஞாயிறன்று நடந்தது இதற்காக தமிழகம் முழுவதிலும் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன தமிழகம் முழுவதும் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை அமைக்கப்பட்டு கேமரா மூலமும் கண்காணிக்கப்படுகிறது முதல்நிலை வெற்றி பெறுவோர் பிரதான தேர்வெழுத அனுமதிக்கப்படுவர் அதில் தேர்ச்சி பெறுபவர் நேர்முக தேர்வுக்கு அழைக்க மூன்று தேர்வர்களுக்கு நாங்கள் ஹால் டிக்கெட் அப்லோட் செய்துள்ளோம் இன்று இந்த தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கூடங்களில் தேர்வு குரூப் டூ தேர்வு நடைபெறுகிறது இதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளது வழக்கம்போல் இல்லாமல் இந்த குரூப் டூ தேர்வில் மூன்று ஸ்டேஜஸ்ல தேர்வு நடைபெறுகிறது நீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரையில் திருநங்கை சொப்னா குரூப் ஒன் தேர்வை எழுதினார் தனது போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு சொப்னா நன்றி தெரிவித்தார் ஹைகோர்ட் ஆர்டர் திருநங்கைகளும் பெண் பாலினத்தில் தேர்வு எழுதலாம் அப்படின்னு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருநங்கைகள்லயே இதுதான் முதல் முறையாக தேர்வு எழுதுறோம் முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன் குரூப் ஒன் தேர்வு எழுதி திருநங்கை சொப்னாவிற்கு பெண் பாலினம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஞாயிறன்று விறுவிறுப்பாக நடந்தது மொத்தம் இருநூறு தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் ஞாயிறன்று நடந்தது சிறு தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் மேக்வால் மரணம் காரணமாக அத்தொகுதிக்கான தேர்தல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் ஞாயிறன்று நூற்று தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே ஒட்டுப்பதிவு நடந்தது முதல்வர் அசோக் கெலாட் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்ட எண்பத்தி ஏழு வேட்பாளர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் இந்த தேர்தலுக்காக நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன மொத்த வாக்காளர்கள் நான்கு கோடியே எட்டு லட்சம் जोधपुर मावटम सरदारपुरा पोटियम अशोक गेलाट महामंदिर पुद्ध माने सुनीता कुछ वोट वसुंधरा राजे सिंधिया जलरपतन वोट पोटार बहुत दिन से लोग इस दिन की राह देख रहे थे अब उनको ये मौका मिल गया है कांग्रेस को अपना वोट देकर सरकार से बाहर करेंगे और किसी चीज की चिंता मुझे है ही नहीं क्योंकि मुझे मालूम है कि बहुत जोरदार तरीके से भारतीय जनता पार्टी चुनाव देसी मकिर राणय तरह ममता சர்மா வட்டி வீராங்கனை கிருஷ்ண பூனியா ஆகியோர் காங்கிரஸ் சார்பில் களத்தில் உள்ளனர் தேர்தல் அமைதியான முறையில் நடப்பதற்காக மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் உள்ளிட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பாரத்பூர் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற நடந்த முயற்சியை தவிர வேறெந்த அசம்பாவித சம்பவமும் நடக்கவில்லை என்றும் நண்பகல் வரையில் இருபது சதவீத ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தெரிவித்தனர் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா அல்லது வசுந்தரா ராஜே சிந்தியா தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையுமா என்பது டிசம்பர் எட்டாம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின்போது தெரிந்துவிடும் புவி விண்வெளியை தாண்டி செவ்வாய் கிரகத்தை நோக்கி தனது பயணத்தை மங்கள்யான் விண்கலம் துவக்கியுள்ளது செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு வளத்தை ஆராய மங்கள்யான் விண்கலம் கடந்த ஐந்தாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மைய ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது நாற்பதாவது நிமிடத்தில் புவி விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட விண்கலத்தின் சுற்றுப்பாதை ஆறு கட்டங்களாக உயர்த்தப்பட்டது அடுத்த கட்டமாக மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பாதையில் செலுத்துவதற்கான பணிகளில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் விஞ்ஞானிகள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தீவிரமாக ஈடுபட்டனர் ஞாயிறு அதிகாலை பனிரண்டு மணிக்கு இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி விண்கலத்தின் நியூட்டன் எஞ்சினில் உள்ள திரவ எரிபொருளை விஞ்ஞானிகள் எரியூட்டினர் இந்த செயல்பாட்டால் விண்கலத்தின் வேகத்தை அதிகரிக்க செய்து செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பாதையில் உந்தப்பட்டது மூன்று நிமிடங்களுக்கு எஞ்சின் தொடர்ந்து எரியூட்டப்பட்ட தன் காரணமாக புவியீர்ப்பு விசையை எதிர்த்து முன்னேறிய மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக பாதையை நோக்கி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இதை இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் திட்ட இயக்குநர்கள் அண்ணாதுரை அருணன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதோடு வெண்கலம் நல்ல நிலையில் இயங்குவதாகவும் கூறினர் செவ்வாய் கிரக பாதையில் விண்கலம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் சக பெண் நிருபரை பாலியல் தொந்தரவு செய்ததாக கோவா போலீசாரால் கைது செய்யப்பட்ட தெகல்க ஆசிரியர் தருண் தேஜ்பாலை ஆறுநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெஹல்கா வாரகிதழ் சார்பில் கடந்த மாதம் கோவா நட்சத்திர ஹோட்டலில் நடந்த போது சக பெண் நிருபரை இதழ் ஆசிரியர் தருண் தேஜ்பால் செக்ஸ் கொடுமைக்கு உள்ளாக்கியதாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் தேஜ்பால் மீது பலாத்காரம் பெண்மைக்கு களங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் அளிக்க வேண்டும் என கோவா தலைநகர் பனாஜி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தருண் தேஜ்பால் மனு தாக்கல் செய்தார் வெள்ளியன்று மனுவை விசாரித்த நீதிமன்றம் சனிக்கிழமை காலை பத்து மணி வரை தேஜ்பாலுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது சனியன்று காலை துவங்கி இரவு வரை மனுவை விசாரித்த நீதிபதி அனுஜா பிரபு தேசாய் தேஜ்பாலின் முன்ஜாமீன் மனுவை நிராகரித்ததை தொடர்ந்து அவரை இரவு ஒன்பது மணியளவில் கோவா போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து கோவா மருத்துவக் கல்லூரியில் தேஜ்பாலின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டது பிறகு பனாஜி குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தேஜ்பால் நள்ளிரவில் அங்குள்ள லாக்கப்பில் அடைக்கப்பட்டார் கொலை குற்றவாளிகள் இருவருடன் சனிக்கிழமை இரவை கழித்த தேஜ்பால் ஞாயிறன்று காலை பனாஜி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கில் தொடர்புடைய உண்மைகளை வெளிக்கொணர்வதற்காக பதினான்கு நாள் போலீஸ் காவலில் தேஜ்பாலை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என போலீஸ் தரப்பு வக்கீல் விடுத்த கோரிக்கைக்கு தேஜ்பால் தரப்பு வக்கீல் கீதா லோத்ரா எதிர்ப்பு தெரிவித்தார் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி ஷாமா ஜோஷி ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் தேஜ்பாலிடம் விசாரிக்க உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து தேஜ்பாலை ரகசியமான இடத்தில் வைத்து கோவா போலீசார் விசாரித்து வருகின்றனர் மனைவி மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் சிலர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர் இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியா பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதற்கு முதல்வர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் இலங்கையில் சிறுபான்மை தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பிறகு அந்நாட்டுடனான உறவை துண்டிக்க வேண்டுமென கடந்த இரண்டு ஆண்டுகளில் தான் பலமுறை கடிதம் அனுப்பியுள்ளதை பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளாா் அப்பாவி தமிழ் மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் வழிந்து வந்து தாக்குதல் நடத்துவதும் இலங்கை சிறைகளில் நீண்ட காலத்துக்கு அடைப்பதும் மீனவ சமுதாயத்தினரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பதாகவும் ஜெயலலிதா கடிதத்தில் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதோடு தொடர்ந்து சிறுபான்மை தமிழர்களின் உரிமைகளை மறுத்து வருவதையும் தமிழ் மீனவர்களை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி கடத்திச் செல்வதையும் கருத்தில் கொண்டு இலங்கையை நட்பு நாடு என்று கூறக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக சட்டசபையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் கடிதத்தில் ஜெயலலிதா தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் இந்திய கடற்படையினருக்கு அளிக்கப்படும் நான்காண்டு ராணுவ பயிற்சியை இலங்கை ராணுவத்தினருக்கு இந்திய கடற்படை வழங்கவிருப்பதாகவும் இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்திய கடற்படை தளபதி சந்திப்புக்கு பிறகு இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தனக்கு தெரிய வந்திருப்பதாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா இது தமிழக மக்களுக்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் எனவே உடனான இந்தியாவின் ராணுவ ஒத்துழைப்பு கொள்கைக்கு கடும் எதிர்ப்பை கடிதத்தில் தெரிவித்துள்ள ஜெயலலிதா இலங்கை கடற்படையினருக்கு பயிற்சி அளிக்கக்கூடாது என்று ராணுவ அமைச்சகத்துக்கு அறிவுறுத்த வேண்டுமெனவும் அந்நாட்டுடனான ராணுவ ஒத்துழைப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மாநில அரசு டீசல் மீதான விற்பனை வரியை குறைக்க வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளனா் எண்ணெய் நிறுவனங்கள் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் டீசல் விலையை ஐம்பது காசுகள் வரை உயர்த்தியுள்ளது இதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் எண்ணெய் நிறுவனங்களுக்கு விலை நிர்ணயிக்கும் உரிமை வழங்கியதிலிருந்து இதுவரை பதினோரு முறை டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய முதல்வர் ஜெயலலிதா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கிய விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசு பெற வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மே தலைவர் நல்ல தம்பி இதனால் லாரி தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மின்சார பற்றாக்குறை வேளாண்மை பொருட்கள் உற்பத்தி குறைவு போன்றவற்றின் காரணமாக லோடுகள் சரிவர இல்லாத காரணத்தினால் முப்பது சதவீத லாரிகள் நிர்வகிக்க முடியாத நிறுத்தி வைத்துள்ளார்கள் எனவே தமிழக அரசானது இதை மனதிலே கொண்டு மற்ற தொழில்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல் மானியம் வழங்குவது போல் டீசலுக்கும் விற்பனை வரி மற்ற பொருளுக்கும் உண்டான பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதமான வரி ஒன்று தமிழகத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு மூன்று சதவீத வரியிலிருந்து பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரியாக குறைக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர்களை வேண்டுகோள் விடுக்கின்றோம் டீசல் விலை உயர்வு டயர் விலை ஏற்றம் காப்பீட்டு கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணத்தால் ஐம்பது சதவீத லாரிகள் இயக்கப்படாமல் உள்ளதாகவும் நல்லத்தம்பி தெரிவித்தார் இலங்கை அரசுக்கு எதிராக பார்வியில் தீர்மானம் நிறைவேற்றாததற்கு பாரதிய ஜனதாவே காரணம் என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தமிழர்களின் வாழ்வுரிமையும் இந்திய அரசின் நிலையும் என்ற தலைப்பில் அன்று சென்னையில் கருத்தரங்கம் நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தது அப்போது போரை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றாலும் அது வெற்றி பெறவில்லை என்றும் சிதம்பரம் கூறினார் பார்லிமெண்டில் இலங்கை அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாததற்கு பாரதிய ஜனதாவே காரணம் எனவும் இனப்படுகொலை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதற்காக குரல் கொடுப்போம் என்றும் சிதம்பரம் பேசினார் பல்வேறு ஷரத்துக்களை பலவீனப்படுத்த வேண்டும் அல்லது சிதைக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்று ராஜபக்சேனுடைய அரசு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது கடுமையாக எதிர்க்கிறது திருத்தத்தை எந்த வகையிலையும் கூடாது நீர்த்து போக செய்யக்கூடாது முழுமையாக பதிமூணாவது திருத்தத்தை நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது தொடர்ந்து பேசிய சிதம்பரம் இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா செய்த உதவிகளை பட்டியலிட்டார் இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா உதவ வேண்டும் என்றால் இலங்கை உடனான உறவை இந்தியா துண்டித்துக் கொண்டால் நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும் என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பினார் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் மகா நந்தியம் பெருமானுக்கு நடந்த சிறப்பு அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மாதத்தில் இரண்டு முறை வரும் பிரதோஷத்தை கண்டு அளித்தால் தீயவை நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகம் ஆனால் சனிக்கிழமை அன்று வரும் சனி நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளில் கலந்து கொண்டால் முக்தி உண்டாவதோடு அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தஞ்சை பெரிய கோயில் நந்தியம் பெருமானுக்கு சனிக்கிழமை அன்று நடந்த சனி பிரதோஷ அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் முன்னதாக நந்தியம் பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் திரவிய பொடி அரிசி மாவு சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றம் இல்லை ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராம் எட்டு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்தை பதினைந்து ரூபாயாக இருந்தது சணல் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய சணல் வாரியம் சார்பில் சனல் பொருட்களிலான கண்காட்சி மதுரையில் நடந்தது பொதுமக்கள் மத்தியில் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் சணல் தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய சணல் வாரியம் சார்பில் மதுரையில் சணல் பொருட்கள் கண்காட்சி நடந்தது நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடந்த இக்கண்காட்சியில் தமிழகம் கேரளா ஆந்திரா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சணல் தொழில் முனைவோர்களால் தயார் செய்யப்பட்ட பேக் டிராவல் பேக் வளையல்கள் தோடுகள் ஊஞ்சல் பரிசுப் பொருட்கள் சுவர் அலங்கார பொருட்கள் ஃபைல்கள் காலணிகள் தரைவிரிப்புகள் என சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முற்றிலும் சணலினால் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனையும் செய்யப்பட்டது பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை தவிர்த்து சணல் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என இக்கண்காட்சியை தொடங்கி வைத்த கலெக்டர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் வந்து வெகுவாக மாசுபடுகிறது இதை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்கள் வந்து இந்த சணல் பொருள் சனல் பொருட்களாலான பொருட்களை வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சணல் பொருட்களை வெகுவாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இக்கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்ததோடு சணல் பொருட்களை வாங்கி சென்றனர் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்